காட்டுக்கு போயிருக்கிறீங்களா? விதவிதமான வித்தியாசமான அனுபவங்கள். இந்த அதிகாலையில சந்திரன் மறையிற காட்சியை பார்க்கும் போது பாத்தீங்கடா, புலிசிங்கம் இருந்தா நாங்க ஓட போறோம். அழுதுருவேன். ஒரு உடம்பு செத்த உடம்பு இருந்தது. பாத்தீங்களா, கடற்கரையில் ஒரு பூல கூட நிக்குது. செவ்வாய் கிரகத்தில் இல்லை, பூமியிலிருந்து தான் கழிச்சு வந்துருக்கேன். அது பூமியில் இங்கிட்டு பார்த்தீங்கண்டா, மிகவும் அழகான ஒரு ஆசியா கண்டம். அதில் இருக்கிற ஒரு சிறிய தீவான ஒரு இலங்கையிலிருந்து தான் நான் கழிச்சு வந்துருக்கேன். வணக்க நண்பா, இன்றைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. எங்க இருந்து கழிச்சுக்கிறேன் சொல்றதுக்கு முதல் இன்றைக்கு என்ன டைம் என்று பார்ப்போம். முதல் இப்ப விடிய காலமே 6:05 அதிகாலை 6 மணிக்கு மீன் பிடிக்க போற காட்சி சும்மா பார்க்க ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. கடல் தண்ணி படுது வேற ஒரு காலில், தண்ணியோட காலில் படையக்கே வேற லெவல் ஃபீல் ஆயிருக்குது. அப்போ சூரியன் மேலே வேற இல்லை, முடிஞ்சிட்டு தான் நான் மேலே வேற இல்லை. இன்றைக்கு காலம் முழுப்பி இயற்கையாக ஏதாவது சாப்பிடலாம்னு தான் வந்தேன். ஆனாலும் என்னால் முடியாது போட்டு ரெண்டா தண்ணி வந்ததால் அங்கால காட்டு நோக்கி நான் போகல. அதால் பேருந்து போட்டு திருப்பி ஒரு மத்தியான டைமில் வரேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ காட்டு பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என் காட்டு வந்தேனாடா, இன்னும் பிடிக்க சாப்பிட இல்லை, பிடிக்க வந்தேன்னு சாப்பிட்றது தான். இந்த இயற்கையோட இணைஞ்சு சாப்பிடணும் வந்தேனான், இயற்கையோட இணைஞ்சு சாப்பிடணும் தனி வந்ததில் ஏன்னா காட்டுக்கு போக கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் திருப்பி விட்ட போட்டேன். இப்போ காட்டுக்கு வந்துட்டேன். காட்டுக்கு எந்த காரணம் நான் உங்களை பேர் சொல்கிறேன். காட்டுக்கு வந்துட்டேன், இப்போ போய் இயற்கையோட இணைஞ்சு சாப்பிட போகிறேன். ஏதாவது கிடைக்கிற என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம். வாங்க போய் காட்டுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான். ஆனால் ஃபுல்லாக காடு தான் என்றாலும் எதுக்காக போகிறேன்னு பார்த்தியில் உள்ளுக்க போ என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு வடிவாக காட்டுறோம். சரி, காட்டுக்கு போகிறதால எப்படியும் எங்களுக்கு மூங்கில் தடி தேவைப்படும். அதனால மூங்கில் தடி முன்னு கொண்டு கிடக்கிறது கிடக்கும். அந்த மூங்கில் தடி எடுத்து கொண்டு போகிறோம். அந்த குத்தி குத்தி என்ன வாக்குறது என்னென்னு தெரியலை. தேவைப்படும் தானே, தேவைப்படைக்கு பார்ப்போம். கூடுதலாக நான் பார்த்த காட்டு வீடியோவில் மூங்கில் தடின்றது என்னது கொண்டு வரோம், என்னது கொண்டு வரோம் நாங்கள் பார்க்கிறேன். இங்கே கிடக்கிறத கொண்டு போவோம். மூங்கில் தடி அம்பே இவர்தான் எங்களுக்கு ஹைட் பண்ண வந்த தலைவர் கொஞ்சம் காட்டுக்கு போய் கவனமாக போகணும். இப்போ சாப்பாடுக்கான ஏன் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சமயத்தில் ஒரு காசு கையில் இல்லை, ஒன்றுமே இல்லை உங்களோட கையில், சும்மா வெறுமை தான் இருக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை. அந்த சமயத்தில் எப்படி நாங்கள் வாழ்றதுன்றதா இன்றைக்கு காட்டப்படுறோம். காட்டுக்கு போய் காட்டுக்கு ஒரு கதைக்கு நீங்கள் துளஞ்சு போனா, எங்கே துளஞ்சு போனால் எப்படி வாழ்றது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உடைக்கிற கஷ்டம் என்ன, உடைக்கிற கஷ்டம் என்னதுன்னா கத்தி வேணும், இல்லாட்டி கையாவோட கத்து கொண்டு இல்லை. நாங்கள் என்ன தென்னமரவில் அங்கே அங்காள பார்த்தீங்களா, அங்கால இஞ்சால் பக்கம் இஞ்சால் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் காடு துவங்க போகுது. சரியா, இப்படி போவோம். சரி, இன்னும் கொஞ்சம் திறன் தான் கிடையாது காடு போக. மூங்கில உடைச்சு கொண்டு இருக்கிறார். நடக்கூடாது. போக முடியாது.
வித்தியாசமான அனுபவத்தை பெறுறதுக்காகத்தான் அங்கால போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அங்கால் பக்கம் காடு இருக்குதா என்ன இருக்குதான்னு தெரியல, போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நண்டு உள்ளுக்க போட்டுதோ, கிண்டி பேருங்க, கிண்டி பேருங்க. நண்டு கிடைக்குமோ? சம சம நண்டு கொண்ட கண்டனா, நண்டு கண்டு எப்படி இருக்குது? வேற இல்ல வேலை, நண்டு கொண்ட கண்டனா, இல்ல வேலை, நண்டு கொண்ட கண்டனா. ஒரே ஒரு நண்டு தான், இந்த கடல்களுக்கு போய் சேது பகாட்டி போட்டு போகணும். ஓகே, இது பாத்தீங்கன்னா சங்கு, அந்த உயிருள்ள சங்கு. சங்கு வந்து சின்னதா இருக்கு, வந்து சிப்பி என்ன சொல்றாங்களா? சங்கு தான் இது, சங்கு தான் குட்டி சங்கு. சரியா, அது வந்து குட்டி சங்கு. அண்ணா அங்க மீன் பிடிக்க போறாரு பாருங்க. இது ஆல்பம் இல்ல, இந்த கடல் அங்க தொங்கல் போனா தான் ஆல்பம். தடிய வச்சு அதை குத்தி குத்தி போறாரு. நான் நினைக்கிறேன் போட்ட வேலையை எடுக்க போவேன். என்னன்னு பாத்தீங்களா, நண்டு பிடிக்க முடியாம போனாப்ல கிணத்துக்கு வந்துட்டோம். இங்க காடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இதுக்கு பாத்தீங்கன்னா இங்க போன் எடுக்கல, நேவி கேம்ப் இருக்குது. நேவி கேம்ப் இருக்கிறதால போன் எடுத்தா போனை கண்டதா அங்கே போக விட மாட்டாங்க. ஸோ இந்த போனை வச்சுட்டு அங்கே பக்கம் போன அப்புறம் திருப்பி அந்த இடத்த தாண்டி வந்த அப்புறம் இல்லை மீன் பிடிக்கிற இடங்களுக்கு போல. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் அங்கடக்கான ஒரு காலம் வந்தது இல்லை மீன் பிடிக்கிற இடங்களுக்கு. கப்பல் எல்லாம் கிடக்கு, வேறு போட்டுகள் அதுலாம் கிடக்கு. ஸோ இதுக்கு அங்கால தான் காடு, இஞ்சி வேறு இந்த பக்கம் தான் காடு, இஞ்சி அது பக்கம் மூணாங்கால் கொஞ்சம் வெளி கிடக்கு போல. அதுக்கு அங்கால காடு இருந்த காட்டுக்கு நாங்கள் ஒரு காலம் போகல. இன்றைக்கு போக ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இது பேருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று இல்லை வடிவான ஆலமரம், ஆலமரம் அரச மரமும். அது எப்போ என்ன சந்தேகம் பார்த்தா கிடைக்கிது, அந்த ஆலமரத்துக்கு மரச மரத்துக்கு நான் வித்தியாசம் படிக்காது தெரியல. அதுக்காக தான் போகணும், இதுக்காக போகிற இல்லை, அதுக்காக வேலையாண்டு அடிச்சுக்கிடுது. அங்கால பக்கம் அதுக்கு அங்கால போப்படாண்டு வேலையை அடிச்சுக்கிடுது, போப்படாண்டு இல்லை அங்கால காலாண்டு வேலையை அடிச்சுக்கிடுது. போய் நான் தெரியல, இது மீன் அடிக்க மீன் பிடிக்கிற இடம் உங்களை பார்க்க தெரிஞ்சு பண்ணிக்கணும். மீன் பிடிக்கிற இடம் தான், இன்னும் கொஞ்சம் இதில் நான் காட்டுக்குள்ளே போக விடுவோம். போய் அந்த நாங்கள் தேவையான சாப்பாடு எடுத்து சாப்பிட ஒன்று கிடையாது, கொஞ்சம் தான் கிடக்கு காட்டுக்குள்ளே போகிறது. அதான் கரையில் கொடுத்துட்டா காடு தான் கிடக்குது. ஓகே, இதுக்காக போவோம். ஏன்னா பாதையெல்லாம் கிடக்குதோ ஏதாவது? ஆ, இதுக்காக பாதை இல்லையோ பாப்போம். என்னென்னு தெரியல, ஓ சமாதி தானப்பா பாப்போம். ஓகே, ஏதோ சமாதி ஒன்று கிடக்குது. நங்கூரது படம் இந்த இடம் இடம் போல என்ன இதில் வந்து நான் நினைக்கிறேன். பாம்புக்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்பு இல்லாம் வடலையோலையிலும் நிரம்பி இருக்கிறதாலும் கொற்று வெயிலுமே படையில நல்லா தான் குளிர்மையா தான் கிடக்கு. இந்த இடம் நடிக்கிறது செத்து வாசம் நடிக்குது, மீன் இல்ல இது வேற இன்னும் வேற உயிர் நிறைய இருக்கலாம், நிறைய செத்து போயிருக்கலாம் தானே. என்ன என்ன அந்த கடலுக்கு மட்டும்தான் வந்து குளிச்சுட்டு போறோம் நாங்கள். இஞ்சால் பக்கம் ஒரு காலமே வரையில நாங்கள். ஆகையால இஞ்சால் பக்கம் என்ன இருக்கன்ற காடு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நினைச்ச காடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இஞ்சால் பக்கம் போய் பார்ப்போம். வேலையும் அடைச்சு கிடக்குது. இங்கே ஒரு ஓட மாதிரி கிடக்கு வேறங்க. இஞ்சால் பக்கம் கொஞ்சம் என்ன கூட இஞ்சால் பக்கம் வித்தியாசமாக ஒரு இடம் உண்டு, என்னன்னு தெரியல. ஐயோ இஞ்சால இஞ்சி வாங்க, இது இதுக்கே ஒரு வித்தியாசம் ஒரு இடம் கிடக்கு. இங்கே வாங்க, என்னன்னு தெரியல. இது இதுக்கு மாதிரி வித்தியாசமான இடமா தாங்க, கல் கொஞ்சம்
வித்தியாசமா ஒரு கல்லா கிடக்குது. என்ன ஒரு கல் ஒரு வித்தியாசமா கிடக்கு இந்த கல்லு என்னன்னு தெரியும். இந்த கல்லு ஒரு வித்தியாசமா கிடக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு இந்த கல்லு ஒரு வித்தியாசமான சேப்பில் கிடக்கு. வேணும் கனகாலத்துக்கு முதல் இந்த இடம் பாவிக்கப்பட்ட இடமா தான் இருக்கணும். ஆனா இப்ப பாலடைஞ்சு போய் கிடக்கு. பின்னால் ஒரு வழி ஒன்று கிடக்கு, நல்ல ஒரு வழி போகலாம். ஐயோ என்னடா நரி குத்தி போட்டு இந்த இடத்த வழியா காட்டுறவாங்க. போகலாம் உள்ளுக்கு, கொஞ்சம் கஷ்டமான இடம் தானே. வழியா சுத்தி வழி இதுக்குள்ள போகலாம். இங்கால காடே இல்ல போல. இல்ல இல்ல அதுக்காங்கால காடு வாங்க போவோம். காடு இருக்கோ இல்லையோ ஒரு புது அனுபவம் தானே. புலி இருக்கலாம் திங்கம் இருக்கலாம். அடிச்சா இதான் கடைசி வீடியோ என்ன தடி வெள்ளாருண்ட இளமே கிடக்கு பாக்குறதுக்கு. எனக்கு பூனப்பழம் சொல்றது கிடக்கு. பூனப்பழம் இருக்கு அந்த சோப்பு பழம் தானே. கிடக்கு சாப்பிடலாமோ? சாப்பிடல பூனப்பழம் பாருங்கோ. காடுகள்லாம் கூட கிடக்கு இந்த பூனப்பழம். தெரியுது உங்களுக்கு? எனக்கு தெரியல. வீச்சு விழுந்து போட இடம். ஆனா இரவு வந்தானே நல்ல தீக்கலா இருக்குமே. என்ன நரிகள் எல்லாம் வேற மட்டும் நினைக்கிறேன். என்ன நரி வந்தா வரட்டும். ஓகே படங்கள் பார்க்கலாம் இடம் கிடைக்கும் உண்மையாவே. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. என்ன ஆசை? அந்த கடற்கரைகள் இருக்குதானே, இந்த கடற்கரையில் அப்படி நடந்து போய் சுத்த இலங்கையை சுற்றி பேர் திருப்பி இந்த சம்பவ கடையில் வந்து இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் கஷ்டம் தான். டிரைவ் பண்ணி பார்க்கலாம். என்ன மேட்ச் செய்து பார்க்கலாம். ஆனால் தனியான கஷ்டம் உண்டு. ஒரு தரம் இது வரைக்கும் டிரைவ் பண்ணல அப்படியான விஷயத்தோட. கடற்கரையால் நடந்து போய் அப்படியே சுத்தி இலங்கையை சுற்றி திருப்பி கடை இந்த இடத்துக்கே வர்றது. இது ரொம்ப ஆபத்தான மிருகம். பாறையில் வச்சாலும் ஒன்று பிடிச்சிக்கொள்ளும். பாருங்க பாறையை பிடிச்சிக்கொள்ளுங்க. பாறை எங்க இருக்கு பழத்தை காடோ வாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை மண் எல்லாம் இந்த இடமெல்லாம் நல்லா அரிச்சு போடும். கடல் மண்ணோட அரிச்சதால இந்த இடத்த பாத்தீங்கன்னா பாருங்க. பெண்ணமரம் எல்லாம் அரிச்சதால பாருங்க எப்படி கண்டு இடம் நல்லா இதாக தான் அஞ்சு பேருங்க. இதோண்டு இதோண்டு என்ன பேர் ஒரு பெரிய கட்டை மாதிரி ஒன்று கிடக்குது. ஓகே கட்டை அந்த மண்மேடு எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக தான் கிடக்குது. வந்து கீரி மேலே கீரி மேலே சொல்றது தானே. முந்தி இந்த கரையோட பிரதேசம் எல்லாமே மேல பகுதியாக தான் இருந்தது. ஆனால் இந்த கடல் அரிச்சு இந்த இடமெல்லாம் கடல் அரிச்சு அந்த மேலே எல்லாம் இல்லாம கொண்டு போட்டுதான். ஆமா ஆ சரி பாப்போம். என்ன பசிக்கு ஒரு கட்டத்தாலே பார்த்துருங்க. ஓகே கமனம் நல்லா பத்தியில் கஷ்டமான பார்த்து ஒற்றை கால் வச்சுட்டு மெற்ற கால் வைக்க கவனமாக இருக்கும். என்னென்று பார்த்தீங்கன்னா திடீர் வண்டி தான் விடும். ஓகே சறுக்கி விட்டுரும். சறுக்கினா சரி இப்படியே போக முடியும். இப்படியே பின்னால் கஷ்டமான வேலை தான். எவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன் உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அவன் எவ்வளோ அகில இருக்கிறான்னு பாருங்க. இந்தியாவில் கடல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காடு தான், ஃபுல்லாக காடு தான். வேற தெரிஞ்சானா எனக்கு ரங்க தெரியும். தெரிஞ்சவனுக்கு ரங்க தெரியாம போட்டுது. இங்கே வேற செருப்பை கிளை எடுத்து போடுங்க. மேலே எறியுங்க. எரிஞ்ச அப்புறம் நான் பாரன் பாதையை கிளியர் அதுக்கு பின்னால் வாரன் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அவர் அந்த கீழே இறங்கி போட்டார். உங்களை பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ இனி நான் என்ன இறங்க போறேன்னு தெரியல. வந்த பாதையால் இறங்கல. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு இறங்க நாங்கள் கீழே காலை வச்சு கீழே விழுந்து விடும் சான்ஸ் இருக்கு கூடுதலா. என்ன இறங்கன்னு தெரியல. செருப்பை தவிர தூக்கி அறிவு கரையான செருப்பை தூக்கி அறிவிங்கோ. செருப்பு வந்துட்டு உண்டு மற்றது. ஓகே ஓகே அவர் அந்த பாதையால் இறங்கிட்டார். நான் வந்த பாதை தான் இறங்க போகிறேன். கழிச்சு விட்டுரும் முடிச்சு கழிச்சு விட்டுரும் கழிச்சு விட்டுரும் ஃபுல்ல ஆஸ்பத்திரியில ஒரு மாதம் ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில இருக்க ஒரு மாதம் வராது. இடத்துல கால் வச்சிருக்கு இந்த இடம் கால் சறுக்குது பாருங்க. கல்லு கவனம் ஓ எல்லாம் உடையுது எல்லாம் உடையுது எல்லாம் உடையுது. ஓ இந்த இடத்த நம்பி சேர்க்கலாமா? காடு இருக்குது. நாங்க மேல போயில பயத்துல ஆக்களை கூட்டிக்கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆக்கால எப்படி எஞ்சால போவோம்.
இந்தியாவில் ஒரு கார்டன் இருக்குது, பாருங்க இந்த பக்கம் ஒரு கார்டன் இருக்குது, மலையில் இந்த பக்கம் ஒரு கார்டன் இருக்குது, இந்த மலை பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கார்டன் இருக்குது, அந்த காட்டையும் இந்த காட்டையும் ஒரு நாளைக்கு நாங்கள் பாட்டிதான் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் இதோட இந்த காலனியை முடிச்சு கொள்கிறோம், சரியோ முடிச்சு கொள்ளும் மணிக்கிறோம். இந்தியா முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டது, இன்னும் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு முயற்சி காட்டுக்கு உள்ளு போய் வட்டிவா அவங்களுக்கு காட்டுரும். காடு மட்டும் வந்து நாங்கள் வெளியான காட்டுக்கு உள்ளுக்க போயில எங்களால் முடியாதுல்ல, தண்ணி சரியாகிட்ட ஒரு மாதிரி வந்துட்டோம். ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேவிக்காரன் இடம் தான், அதை காட்டக்கூடாது நாங்கள்.